அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர, ஓரிக்க சங்கர, ஓங்கார சங்கர, நங்கநல்லூர் சங்கர, நலமெல்லாம் சங்கர, மகாபிரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, இந்த இனிமையான காலை வேளையில், புலர்காலை பொழுதில், புதிய விடியலில், கோயில்கள் மணியோசைகளுக்கு மத்தியில் மலர்களெல்லாம் அலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த தருணத்தில், நம்முடைய உள்ளங்களையெல்லாம் நல்ல நல்ல செய்திகளால் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியின் பிரசித்தி வாய்ந்த தொடர்களில் ஒன்றாகிய காஞ்சிமகான் தொடரில் இன்றைக்கு கேட்ட மாத்திரத்திலேயே கண்களை குளமாக்கக்கூடிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். கொடைவள்ளல் கர்ணனின் மறுவுருவம் என்று ஒருவரை சொல்லுவோம். ஒன்பதாவது வள்ளல் என்று இந்த மண்ணுலகில் எங்களை போன்றவர்களெல்லாம் வாழும் காலத்தில் இவர் பிறந்த மண்ணில் இவரை பார்த்தோம், இவரோடு பேசினோம், இவர் கையில் பரிசு வாங்கினோம், இவருடைய எழுச்சியும் கொடை சிறப்பும் இந்த மண்ணை உய்வித்தது என்று சொன்ன எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை இன்றைய தொடரில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். காஞ்சி மகானை பார்க்காத அரசியல் தலைவர்கள் இந்த மண்ணுலகில் அரிது. அன்னை இந்திராவாகட்டும், கர்மவீரர் காமராஜராகட்டும், இன்னும் சொல்லப்போனால் பெருந்தலைவர் என்று சொல்லப்பட்ட ஜீவா போன்றவர்கள், புரட்சி தலைவர் போன்றவர்கள், எத்தனையோ வடநாட்டு தென்னாட்டு அரசியல் தலைவர்கள் தேடி நாடி போய் பல மணி நேரம் காத்திருந்து கருணை கடலினுடைய அன்பை அருளை பெற்று வந்தவர்களில் பலர் உண்டு. அவர்களில் இயல்பாகவே மடத்தின் மீது அன்பும், மடத்தின் மீது நேசமும் பாசமும், பெரியர் மீது அளவற்ற பக்தியும் கொண்டவர் பொன்மணச்செம்மல் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடில் ஒரு ட்விஸ்ட்டு, குமரேசன் என்று ஒரு பாத்திரம், ஒரு மனிதர், பெரியவருடைய அணுக்க தொண்டர். அவர் சென்னையில் இருந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்ப்பார். இரவு காஞ்சிக்கு திரும்பிடுவார். சாயந்தரம் கைகாலெலாம் கழுவிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசிட்டு எத்தனை மணி ஆனாலும் பெரியவர் மடத்துக்குள்ளே போவார். பெரியவர் மீது அலாதி அன்பு கொண்டவர். பெரியவருக்கு வரியர் செல்வர், பெரியவர் சிறந்தவர், ஜாதி பாகுபாடு, பண பாகுபாடு, இன பாகுபாடு அதெல்லாம் கிடையாது. மனுஷனை மனுஷனாக மதித்த மடம் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய மடம். இந்த குமரேசனுக்கு என்ன வேலைன்னா, நாள்தோறும் மாலை நேரத்தில் வரக்கூடிய ஒரு மாலை மலரையோ மாலை முரசையோ மக்கள் குரலையோ முரசொலியவோ ஏன் தீக்கதிரையும் சேர்த்து கூட உள்ள செய்திகளை படிப்பார்கள். பல மணி நேரம் இரண்டு பேரும் விவாதித்துக் கொள்வார்கள். இது மரபாக இருந்திருக்கிறது. ஒரு மாலை பொழுது குமரேசன் வருவதற்கு நேரமாகிவிட்டது. கைகடிகாரம் முந்தி முந்தி ஓடுகின்றது. பெரியவர் தனிமையில் அமர்ந்திருக்கிறார். யாருடனும் பேசவில்லை, மௌனமாக இருந்திருக்கிறார். இரண்டு மூன்று முறை குமரேசன் வந்தாச்சான்னு கேட்டிருக்கார், வரவில்லை. எட்டு மணியை தாண்டி விட்டது. அடுத்த பணிகளை அவர் பார்க்கின்ற நேரத்தில் குமரேசன் உள்ளே ஓடி வந்து, மன்னியுங்கள், மன்னிச்சுக்கோங்கோ, மன்னிச்சுக்கோங்கோ, ஏன் இவ்வளோ ரேட்டு, வீக்கெண்டு பெரியவா, நிறைய டிராஃபிக்கு, அப்போல்லாம் இப்போ மாதிரி சாலை வசதிகள்லாம் இல்லை, வாகன வசதியும் கம்மி. இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கார், வர்ற வழியில் பெரியவா எங்கள் ரோட்டில் எம்ஜிஆர் கிராஸ் பண்ணி போனார், ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போ பேசுகிறாரு, சனிக்கிழமை இரவு. பெரியவா ஒன்று தெரியுமா, அவர் அமெரிக்காவில் உடல் நோய்பட்டு அங்கே இருந்து இந்தியா திரும்பி விமான நிலையத்துலேருந்து உள்ளேந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. பெரியவா கூட காஞ்சி பீடத்தில் உட்காந்து காமாட்சி சன்னதியில் அவருக்காக சிறப்பு பிரார்த்தனை பண்ணிட்டீங்க வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல மனுஷனுக்காக பரமேஸ்வரனே தியானம் இருந்திருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய குறிப்பினம் பெரியவா. அந்த எம்ஜிஆர் கிராஸ் பண்ணி போன ரோட்டு வழியாக வந்தேன், டிராஃபிக் ஜாம் ஆகிடுத்து, கட்டுக்கடங்காத கூட்டம், இதெல்லாம் பேசிகிட்டே இருந்தோன்னே பெரியவர் சிரிச்சிட்டே சொன்னாரா, எனக்கும் என்னமோ பார்க்கணும் போல் இருக்குது. ஞானி முற்றும் துறந்த முனிவர், எதைக்கும் ஆசைப்படாதவர், இவர் பேசியவுடன் எம்ஜிஆரை எதை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையோடு இரவு விலகுகிறது.
எல்லோரும் அவரவர் பணியை பார்க்க புறப்பட்டு விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, மறுநாள் காலை கதிரவன் உரிக்கின்றான். மடம் அன்றாட பணிகளை மேற்கொள்கின்றது. இவர் நித்திய அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு பணிகளையெல்லாம் மேற்கொண்டு அமர்ந்திருக்கின்றார். சரியாக 11 மணி. இதயம் பேசுகிறது மணியன். ஆதாரத்தோடு சொல்கின்றேன். எழுத்தாளர் சுபாஷினி. இருவரும் பெரியவரை பார்க்க வருகிறார்கள். சுவாமி, தங்கள் அனுமதிக்காக காத்திருக்கின்றோம். இன்று எம்ஜிஆர் உங்களை மடத்தில் வந்து தரிசிப்பதற்கு அனுமதி கேட்கின்றார். குமரேசா, நீ நேற்று இரவு யாரை பற்றியோ சொன்னாய், நான் யாரை பற்றியோ உன்னிடத்தில் சொன்னேனே, அவர் இன்று வர வேண்டும் என்று சொல்கிறாராம். வர சொல்லுங்கோ. ஆனால் மடத்துக்கு வெளியில் எம்ஜிஆர் வர்றார்னு சொல்லாதீங்க, கூட்டம் தாங்காது. வெளிநாட்டிலேருந்து தூதர் வர்றார்னு சொல்லுங்கன்னு உள்ளே போயிட்டார். எவ்வளவு மேன்மை பாருங்க பெரியவாள்கிட்ட. ஒரு மதியம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணி இருக்கும். தன்னுடைய இருப்பிடமிருந்து கயிற்றுக்கட்டிலிருந்து கிணத்துக்கட்டையை நோக்கி வருகின்றார் பெரியவர். கிணத்துக்கட்டையில் ஓரமாக ஒரு பாயை விரித்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருந்திருக்கார். சரியாக 3-5 எம்ஜிஆருடைய கார் வந்திருக்கு. இவர் உடம்பு முடியாதில்ல, உள்ளே நடந்து வர்றதுக்கு சிரமம்னு கிணத்து வழியாக வந்து அங்கே நிற்கிறாராம். ஒன்றுமே பேசலையாம் பெரியவரை பார்த்துட்டு. தார 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 தாரையாக அப்படியே குற்றாலை நீர் போல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. பூ பழ தட்டு எல்லாம் வந்திருக்கு. அதில் ஒரு ப்ரௌன் கவரும் வச்சு அப்படி நமஸ்காரம் பண்ணி இதுனாராம். பெரியவா அப்படி தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி பல மணி நேரம் பேசி கொண்டு இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு. வெளியில் போகும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தாலும் எம்ஜிஆர் வெளியில் வந்து எல்லாரையும் பார்த்து கையசைச்சு மடத்துக்கு வந்துட்டேங்கிற தன்னுடைய மகிழ்வை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. போயிட்டு வெளியில் போய் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பியும் ராஜாராம் சாரும் ரெண்டு பேரும் ஓடி வந்து அதில் ஒரு ப்ரௌன் கவர் இருந்ததா, ப்ரௌன் கவர் இருந்ததா, அதில் முக்கியமான ஒரு பொருள் இருந்ததா அப்படின்னாராம். பெரியவர் சிரிச்சுண்டு, அந்த தட்டெல்லாம் சமையல் கூடத்துக்கு போயிடுத்து, அங்கே போய் பாருங்கோ. அந்த தட்டெல்லாம் சமையல் கூடத்துக்கு போயிடுத்து. அங்கே போய் பார்த்தா ஒரு ப்ரௌன் கட்டில் ஒரு குறிப்பிட தகுந்த தொகையை வச்சு மடத்துக்கு வச்சுக்கோங்கன்னு அதை எடுத்துன்னு வந்து திருப்பியும் மேனேஜர் வழியாக பெரியவாள்கிட்ட கொடுத்தேன்னு பெரியவர் சிரித்தாராம். நல்ல மனுஷன், நல்ல எண்ணத்துக்காக கொடுத்துருக்க பணம் எங்கேயும் போகாது. ஏன் இவ்வளோ பதஷ்டமாகிறேன்? சரி, இந்த பணத்தை ஒரு ஏழை குழந்தை திருமணத்துக்கும் யாராவது முடியலன்னு ஹாஸ்பிட்டல் உதவி கேட்டால் அதை அப்படியே கொடுத்துரு. புண்ணிய எம்ஜிஆருக்கு போட்டோம், வரட்டுமா அப்படின்னு உள்ளே போனாராம். இந்த செய்தியை போய் எம்ஜிஆர்கிட்ட சொன்னோன்ன நம்மளை எல்லாரும் இத்தனூண்டு கொடுக்கறதுக்கே வள்ளல் பொன்மனை செம்மல்ங்கிறான். காவி உடைக்குள் இருந்து அந்த கருணாமூர்த்தி செய்யக்கூடிய தொண்டை நான் அறிவேன், யார் அறிவார்? நான் அறிவேன், யார் அறிவார் என்றாராம். இது போன்ற அரிய தகவல்களை மீண்டும் நாளை சந்திப்போம்.